வரான் ப்ரோ. அப்ப என்னோட ஃபாஸ்டா ஓடி வரான். வணக்கம் பாய்ஸ், நான் உங்களோட ஐஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் பாப்பிஸ் பிளே டைம். இது ஒரு ஹாரர் டைப் கேம். சரி, ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணாம கேமுக்குள்ள போயிடலாமா? வந்துட்டோம். இந்த கேமோட கதை என்னன்னா, பாப்பின்னு ஒரு பொம்மை செய்கிறாங்க. அந்த பொம்மைக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. என்னன்னா, அதில் சிந்திச்சு பதில் சொல்ல முடியும். அந்த ஃபேக்ட்ரியில் வந்து பாப்பியை தயாரித்து வித்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அந்த ஃபேக்ட்ரியில் இருக்க எல்லாருமே காணாமல் போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வரான். இப்போ நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துட்டோம். கேம் பிளேக்குள்ளே போவோமா? நினைக்கிறேன். ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ வந்துச்சு, அதில் பாப்பி வந்து ஒரு குட்டி பொம்மை மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதாவது இந்த இருக்குல்ல பாப்பி, இதுதான் ஒரிஜினல் பாப்பி. இஎம்க்குனா இன்ட்ராக்ட் பண்ணலான்னு போட்டிருக்கு. ஐ திங்க் இது ஒரு லாக்கு மாதிரி நினைக்கிறேன், லாக் மாதிரி நினைக்கிறேன். இந்த பக்கம் லாக் ப்ரொடெக்டடு, ஜம்ப் பண்ண முடியுது. இந்த பக்கம் ஏதோ கை மாதிரி கேட்குறாங்க. அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஃபேக்ட்ரியே வந்து அனாத காடாக கிடக்குது. ஃபுல்லாக டாய் ஃபேக்ட்ரி இது. டோரை திறந்துட்டேன். ஒரு ட்ரெயின் ஓடிட்டுருக்கு. ஐ திங்க் தரையில் இருக்க டைல்ஸு வச்சு அந்த டைல்ஸுக்கு போடணுமா, இல்லை இந்த ட்ரெயினில் இருக்க கலர் வச்சு போடணுமா? பச்சை பிங்க்கு எல்லோ ரெட்டு. ஃபஸ்ட் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். பச்சை பிங்க்கு எல்லோ ரெட்டு, பச்சை பிங்க்கு எல்லோ ரெட்டு, பச்சை பிங்க்கு எல்லோ ரெட்டு, பச்சை பிங்க்கு எல்லோ ரெட்டு, பச்சை பிங்க்கு எல்லோ ரெட்டு. ரீசெட் பண்ணிட்டேன். பச்சை பிங்க்கு எல்லோ ரெட்டு. ஜாக்பாட். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டில் டக்குன்னு புடிஷ் பண்ணிட்டோம். இது என்னது, எடுக்க முடியுமா? ஓ, டேப் எடுக்க முடியுமா? ப்ளூ கலர் டேப்பை ப்ளூ கலர் டிவிடி பிள்ளையில் தான் போடணும். ஆஹா, பாப்பி பிளே டைம் கம்பெனியோட ஒரு, ஓ ஐ திங்க் இது ஒரு டாய் நினைக்கிறேன். அந்த டாய் தான் இதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக அந்த டியூட்டோரியல் முடிச்சிட்டோம். அந்த டியூட்டோரியல் என்ன சொன்னாங்கன்னா, அந்த கையை வச்சு ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை பிடிச்சி இழுக்க முடியும், இல்லைனா அழுத்த முடியும். இன்னொன்று, கரண்ட்டை கூட அந்த கை வழியாக பாஸ் பண்ண முடியுமா? அதுதான் இந்த அரை மணி நேரத்து டியூட்டோரியலில் சொன்னாங்க. நம்ம வந்து இப்போ அந்த கையை வந்து கையில் எடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு ஒரு சைடு கை தான் கையில் இருந்திருக்கு. ஐ மீன் ஒரு சைடு கை மட்டும் தான் இருக்குது, இன்னொரு கை கிடைக்கல. அதில் ரெண்டு கிடைக்கும்னு சொன்னாங்க. இப்போ எங்கே போகணும்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். பாப்பி இன்னும் பார்க்கவே இல்லை. இவன் பாப்பியா இல்லை அவன் பாப்பியான்னு தெரில, ஆனால் இவன் வந்து ஒரு மோசமான வில்லன் மட்டும் தெரியும். கைரேகை கால்குலேட் ஆகுது. இதுக்கு ஒன்று தான் தேவை போல. நான் திரும்ப எடுத்துட்டேன். நல்ல விருக்கு சவுண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ரெண்டு தேவைப்படுது, ஸோ அந்த பக்கம் தான் போனோம். இது பார்க்க கொஞ்சம் விருக்காக இருக்குது. பார்ப்போம் இந்த கேமில் வந்து கரண்ட்டு புட்டுக்குச்சு நண்பர்களே, கரண்ட்டு புட்டுக்குச்சு. பவர் ரீஸ்டோர் பண்ண போகணும்னு நினைக்கிறேன். டெஸ்டிங்கு எல்லாமே பூட்டி கிடக்குது. தேட்டரு பூட்டி கிடக்குது. இது போகவே முடியாது. காஃபி குடிக்க போக முடியாது. இது வந்த வழி. ஏய், அது கையில் எப்போயோ சாவி வந்துச்சு. இது என்னையா இது? லிப்ஸ்டிக் அதிகமாக பூட்ட பைத்திய மாதிரி இருக்குது. நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு உயிர் வந்துடுமோ, பயமாக இருக்குது. இந்த கடையில் வேறு நம்ம தனியாக வந்து இப்போ மாட்டிக்கிட்டோம். இப்போ திரும்ப அந்த ஜென்ரேட்டர் ஒர்க் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கம்பி கம்பியாக இருக்குது. இது இல்லை, இந்த இருக்குது. ரைட்டு, இதை இப்போ பிடிக்க சொல்கிறானுங்க. அப்போது அது சொன்ன மாதிரி, ட்விட்டரில் சொன்ன மாதிரி இதில் வந்து கரண்ட்டு பாஸ் ஆகுது. இப்போ நம்ம அந்த கரண்ட்டை எதுலேயாச்சும் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது கொண்டு போகணுமா? ஓ, அந்த கம்பியில் கரண்ட்டு கொடுக்கணுமா? அந்த கம்பியில் கரண்ட்டு கொடுக்கணும்னா இங்கே இன்னொரு கம்பி இருந்துச்சு. ஐயோ, என்னையா லைட்டு மாறி மாறி அடிக்குது. நைட் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நேரத்தில் லைட்டு மாற்றி மாற்றி அடிக்குதுன்னா ஒரு மாதிரி விருக்காக இருக்குது. சரி, வாங்க கேமுக்குள்ளே போகலாம். இந்த கம்பியில் கரண்ட் பாஸ் பண்ணிட்டேன். இங்கே இன்னொரு கம்பி இருந்தது. இந்த இருக்கு கம்பி. பாப்பி அந்த தான் இருக்கிறான். கரண்ட் வந்துருச்சு, கரண்ட் வந்துருச்சு. வாங்க போகலாம், திரும்ப போவோம். பாப்பியை காணோயா? பாப்பே, இது ரொம்ப தப்பு. பாப்பியை காணோம். பாப்பிக்கு உயிர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கரண்ட் கொடுத்ததில். சீக்கிரம் இந்த ஃபேக்ட்ரி விட்டு வெளியே போனோயா? ஆனால் எதுக்கு இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கான்னு சத்தியமாக புரியலை. இது
யோ, நீங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல பாப்பியோட கை இருந்துச்சியா? மறுபடியும் இங்க லைட்டு மாறி மாறி எரியுதியா? ஐ திங்க் நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போவோம். ஓடியே போயிரு. நைட்டு தனியாக 2 மணிக்கு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணால் இப்படி தான் ஆகும். இது ஏதோ டிவிடி பிளேயர் இருக்கு. எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டான். ஓ, இது ஏதோ சுவிட்ச் மாதிரி போலயே. ஐ திங்க் இதில் தான் போடணும்னு நினைக்கிறேன். அதான் கரெக்டு, இதில் தான் பிறகு போடணும். அப்போ என்ன 3 பிளாக் மிச்சம் இருக்குது? அந்த 3 பிளாக் கண்டுபிடிச்சா இதில் மாட்டிடலான்னு நினைக்கிறேன். கலரு இங்கே ஒன்று ஒழிச்சு வச்சுருக்கானுங்க. இன்னும் ஒன்று, இந்த ஒன்று இருக்குது. 4 இதையும் வச்சாச்சு. ஐ திங்க் இந்த 2வது கை வரும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. அது வந்தால் தான் இந்த பஸ்ஸில் தாண்டி போக முடியும். இல்லை, அந்த பொம்மை இங்கேருந்து தான் வந்துருமா? ஓ, அங்கேருந்து ஏதோ எடுத்துகிட்டு வருதியா? அந்த மிஷின் அங்கேருந்து எங்கேதோ எடுத்துகிட்டு வருது. ஓ, இன்னொரு கை, 2வது கை. சூப்பரு, நம்மளுக்கு 2 கை கிடச்சிருச்சு. அப்போ அடுத்தது இங்கே தான் போகணுமா இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் வச்சிடலாம், ஃபஸ்ட்டு இதில் வச்சிடலாம், 2வது இதில் வைக்கலாம். ரெண்டுமே லோட் ஆகிட்டுருக்கு. இதுக்குள்ளே தான் என்டர் ஆகக்கூடாதுன்னு போட்டிருக்குல்ல. ஏன்டா என்டர் ஆகி என் தாலி அறுக்கிறீங்க? மிஷின் ஒர்க்காக ஆரம்பிச்சிருச்சு. என்னையும் அதை ரயில் கார்ட்டில் போகிற மாதிரி மேலே ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி கூட்டிகிட்டு போகுது. டப்புன்னு பாப்பியெல்லாம் வந்துட்டான் பதறிடுவேயா? வராதுன்னு நினைக்கிறேன். பாப்பியம் யோ, உப்போ வர்ற மாதிரி திடீர்னு பாப்பி மேலே வந்து விழுந்துருமோ? இது ஏதோ பொம்மை தயாரிக்கிற இடம் போலையே. ஐ மீன், ஏதோ ஒரு பொம்மை இங்கே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இது ஏதோ பொம்மை வரப்போகிற இடம்னு நினைக்கிறேன். இதுக்கு பவர் வேணுமா? இந்த மிஷினை ஆரம்பிச்சு விட்டா இதுக்கு பவர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு டோர் இருக்குது, இந்த வழியாக போக முடியாது. இங்கே ஏதோ படி இருக்குது, இருங்க அந்த படி ஏறி பார்ப்போம். படி ஏறினா ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயும் பவர் கனெக்ஷன் கொடுக்க சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே இருக்குது. இதை பிடிச்சிக்கலு. அதே தான், பவர் கனெக்ஷன் கொடுக்க சொல்லுவானுங்க. இந்த கரண்ட்டை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போய் அந்த ஸ்லாபை அந்த பக்கம் இழுத்துடணும். அப்போ தான் என் கைக்கு பத்தும். ஏன் பிடிக்க மாட்டேங்கிறான்? புடுறா, பிடிச்சிட்டான். இப்போ நான் வந்து கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துட்டு அந்த பக்கம் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கும். இந்த பக்கம் இழுத்துட்டு, இந்த பக்கம் இழுத்துட்டு போக மாட்டேங்கிறானே. என்ன குமார் இது? போக மாட்டேங்கிறானே. நாரப்பாய போக மாட்டேங்கிற வழி இருக்கு. ஐ திங்க் இது கனெக்ஷன் கொடுக்க முடியலையே. யோ, எப்படியோ போய் வந்துட்டேன், எப்படியோ சுத்தினே வந்துட்டேன். யோ, உடம்பெல்லாம் புல்லரிக்குதியா? ஓ, இது வந்துருச்சு. ஓ, ஒவ்வொரு பார்ட்டாக இதுலேருந்து வருது. அப்போ 3 ஆன் பண்ணி விடணும். இதை வச்சு ஐ திங்க் ஃபைனல் ப்ராடக்டாக ஏதாவது ஒரு அந்த பூனை பொம்மை தான் வரும்னு நினைக்கிறேன். பூனையா நாயா? அது எல்லாம் மேனுஃபேக்சர் ஆகி இந்த வழியாக சுற்றி, இந்த வழியாக சுற்றி இங்கே வருமா இருக்கும்னு நினைக்கிறேன். பொம்மை ஃபுல்லாக மேனுஃபேக்சர் ஆகி வந்துருச்சு. ஆனால் இந்த டோர் திறக்க மாட்டேங்குது, அதிலே முட்டிகிட்டு இருக்குது. ஐ திங்க் அதை நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்.
இது நாய் கிடையாது, நாய் வண்டுன்னு நினைக்கிறேன். அந்த பொம்மையை தூக்கி இதில் தான் வைக்கணும், ஏன்னா இங்கே வேறு ஒரு இடத்துக்கும் போக முடியல. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், ஸ்கேன் ஆகுது, இந்த டோர் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன கரும பசில் தூக்கி கொடுக்க போகிறானுங்கன்னு தெரில. யோ வண்டாயா வண்டாயா வண்டாயா, அடிப்பானா மாட்டானா? ஏ ஜிங்கிலி, இவன் சிரிச்சுட்டே வரதை பார்த்தா இவன் ஃப்ரெண்டு போலையே. ஆயிடா, வரான் வண்டான் வண்டான். எங்களை போனோம்? ஓ கதவு திறந்துருச்சு, கதவு திறந்துருச்சு, கதவு திறந்துருச்சு. ஐஜி ஓடு, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓடு 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 ஓடு. ஐ திங்க் இந்த ரெட் கலர் கோடை பார்த்து ஓடணும்னு நினைக்கிறேன். அவனால் வர முடியுமா? ஓ வரான் வரான் ப்ரோ. அப்போ என்னோட ஃபாஸ்ட்டாக ஓடி வரான், என்னோட ஃபாஸ்ட்டாக ஓடி வரான். எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியல. ரெட் கலர் கோடை பார்த்து ஓடு, ரெட் கலர் கோடை பார்த்து ஓடு, ரெட் கலர் கோடை பார்த்து ஓடு, ரெட் கலர் கோடை பார்த்து ஓடுறோம். முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். வண்டான் புட்டு சின்ன செவிலே வைக்க போகிறான், செத்தேன். ஐஜி ஓடிடுறா. வண்டான் பக்கத்தில் வண்டான், பக்கத்தில் வண்டான் ப்ரோ, வண்டான் ப்ரோ. டேய் துறங்கடா, செத்தேன். ஓடு ஓடு ஓடு, துரத்துறான் துரத்துறான். எதுக்குடா இந்த பொம்மைக்கெல்லாம் வர? என்ன ப்ரோ நடக்கிறான்? வேகமாக ஓடுறா, வேகமாக ஓடுறான், வந்துட்டுருக்கண்டா. ஓ இது பிடிச்சி இழுக்கணுமா? எப்போ அப்பா ஒரு நிமிஷம் விருக்கு கொடுத்துட்டானுங்க. ஓ ஸ்டார்டிங்ல அமைதியா கேம் வச்சுட்டு கடைசியில் விருக்கு கொடுத்துட்டானுங்க. இப்போ எங்கேயா போனோம்? யோ திரும்ப இதா வந்துட போகிறேன். ஐ திங்க் இந்த டோர் வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த டோர் வழியாக தான் போகணும். ஓ திரும்ப எஸ்கேப்பா? எக்ஸிட் அது. எஸ் ஆயிட்ரா ஐஜி, எஸ் ஆயிரு. மியூசிக் அப்படியே மாறிடுச்சு. ஐ திங்க் பாப்பி இதில் துரத்துவானோ. ஓடு 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 ஓடு, நிற்காத 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 நிற்காத. என்ன அது ஹலமத்தி ஹபீபு பாட்டில் வர செட்டப் மாதிரி இருக்குது. ரெட் லைட்டு மாட்டுறானுங்களே, எந்த பக்கத்துலேருந்து வரப்போகிறான்னு தெரியல. அந்த நாரப்பைய யோ இவதான் என் ஒரிஜினல் பாப்பி. யோ இதான் என் ஒரிஜினல் பாப்பி பொம்மை, பதில் சொல்கிற பொம்மை. இதான் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுதோ. இதை திறந்தா கண்ணை திறந்துட்டாயாவ. என் பெட்டியை திறந்துட்டேன்னு சொல்ற என் காதுல. பாய்ஸ் இது ஒரு சின்ன கேம் தான். இந்த கேம்ல வந்து செகண்ட் பார்ட் கூடிய சிக்கலாம் வருது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த கேமுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக இந்த கேம் வந்து ஃபோனுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்லோவாக பசில் மாதிரி போனாலும் கடைசியில் வந்து செம்ம இருக்கா இருக்குது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக யாராச்சும் பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஐஜி, பாய்.